என்னன்னா நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நானு. வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டான் ஒசாமா பிளேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமுக்குள்ளே வந்துட்டான். ஸோ அவனை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்க போகிறான். நம்ம தலைவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமுக்குள்ளே வந்துட்டான். ஸோ டபுள் ஷாட் கன்னோட அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துருச்சு ஓகேவா. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நேற்று காலண்டரில் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ 6ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமுக்குள்ளே வந்துடும். நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேடட் வில்லை எடுத்துக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேடட் வில்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிவ்அவே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரிடீம் கோட் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டபுள் ஷாட்கன் எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இது போல் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே மாப்பிள. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பல்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் அப் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட ஒரு 3000 டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஓகேவா. ஸோ ரைட்டு, டபுள் ஷாட்கன் எடுத்து ஒரு 4 லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கம்மியான டைமண்ட்ஸில் எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபெடர் வீல ஏதாவது 2 ஐட்டம்ஸ் வந்து நான் லாக் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கேர் பாக்ஸு, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லூட் பாக்ஸு ஓகேவா. ஸோ ஸ்கேர் பாக்ஸு ப்ளஸ் லூட் பாக்ஸு ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாக் பண்ணியாச்சு. ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துடலாம். ஸோ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 9 டைமண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடு வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9 டைமண்ட்ஸில் இப்போ டபுள் ஷாட் எடுக்க போகிறோம். 9 டைமண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பாக்ஸு தான் கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, டபுள் ஷாட் கன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவில்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 டைமண்ட்ஸ்க்கு 4 ஸ்டோன் கிடச்சிருக்கு. வேறு மாதிரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 19 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பின் போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? ஆஹா, வேறு லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்சு விட்டானுங்க. இன்னும் ஒரு ஸ்பின்னுக்கு முன்னாடி நின்றுச்சு அப்படின்னா சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷாட் கன் அலேக்கா 19 டைமண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அள்ளிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஸோ ரைட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 39 டைமண்ட்ஸில் வந்து பார்த்திங்க ஒரு ஸ்பின்னை போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கிறது, என்ன தெரிகிறது? ரைட்டு, ஸ்கேட் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைத்து விட்டது. ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 39க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கவில்லை. 69 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்பின்னை போட்டு விடுவோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கில்டு மேட்ச்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. 69 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்டோன் கொடுத்து கெரினாகாரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்நாள் சாதனை பண்ணிவிட்டான். ரைட்டு, 99 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி ஒரு செய்கை ஸ்கேட் போர்டுன்னு நினைக்கிறேன். ஆஹா, 99 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இத்துப்போன கன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருச்சுங்க. ஓகே. ஸோ 149 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்பில் ராஜான்ட்டானுங்க. ஸோ ஒரே ஒரு டைமண்ட் ராயல் லோச்சர் கொடுத்து ஏமாற்றி விட்டானுங்க. ரைட்டு, ஸோ 199 கொடுத்தானுங்க அப்படின்னா கெரினாவை ஒரு புகழ்ந்து தள்ளிடலாம் ஓகேவா. ஸோ ரைட்டு, ஆனால் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கெரினா திட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாலே இருக்க முடியாது. சொன்னனாலயா இத்து போன நாதாரி பயல்க இங்கே பாருங்கள், பேராஷூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 199 டைமண்ட்ஸ் கங்க்ரலேஷன் கொடுக்குறானு நம்ம. இதெல்லாம் வந்து எனக்கு தேவையா? ஏங்க, இந்த பேராஷூட் நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்ன ஒன் ஆஃப் த லெஜெண்டரி பேராஷூட்டா, இல்லை ஃபஸ்ட் லைட்டில் வந்ததா, செகண்ட் லைட்டில் வந்ததா? ஏண்டா இத்து போன எரிடா பைத்தியக்கார பயலுங்க. ரைட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 499 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போடு நம்ம தலைவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்தாச்சு. ஸோ ஃபேடர் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷாட் கன் வந்து பார்த்திங்கன்னா கிடைத்து விட்டது. ஸோ இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவோம் ஓகேவா. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று கூட எடுத்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் சாதனைங்க ஓகேவா. என்னோடய கனவுங்க டபுள் ஷாட் கன் எப்படா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த டபுள் ஷாட் கன் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பரை போட்டு சைன் அப் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 ரூபா கிடைக்கும். ஸோ ஒரு 10, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்பில் ஃப்ரீயாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு ஃப்ரீ ஃபயருக்கு நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். நான் அந்த அமௌண்ட்டை வச்சு தான் 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணிட்டுருக்கேன். உடனே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன் மக்களே ஓகேவா. யாரும் சொந்த காசை போட்டு தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட சொந்த காசை தயவு செஞ்சு ஃப்ரீ ஃபயருக்காக அழிக்காதீங்க ஓகேவா. ஸோ ரைட்டு, எல்லோரும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு ஃப்ரீயாக டாப் அப் பண்ணுங்கள். டபுள் ஷாட் கன் என்ன எல்லா ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம் மக்களே ஓகேவா. ஸோ ரைட்டு, நம்ம அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சூம்பி போட கொட்டை மாங்கொட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைத்து விட்டுது. இங்கே போடுறாடே பளபளப்பளன்னு மின்னுதுங்க. போடு வேறு மாதிரி எஃபெக்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்கான். ஸோ ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இதை ஒரு 1200 டைமண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4 லெவல் பண்ண போகிறோம்.
எப்படி அப்படின்றத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யுவகனுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போன டைம் எம்பிஃபைக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கில்டில் ஜாயின் பண்ணுற விருப்பம் யாராவது இருந்தது அப்படின்னா ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 101 344 452 0 இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கில்ட் ஐடி. ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பெரிய பிளேயராக இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. ஓகேவா, சின்ன பிளேயராக இருந்தீங்க ரெகுலராக ஒரு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 hour இல்லை 2 hour விளையாண்டிங்க அப்படின்னாலே நம்ம கில்டில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ரைட்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம கொடுத்துக்காமல் ரூம் கார்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் 0 டாக் அவுட்ஸ் தான் ஏற்றிருக்கேன். நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2800 ஏற்றிருக்கானுங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் அப் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான் டாப் அப் பண்ணதுக்காக. ஓகே, 100 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டான ஸ்கின்னு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக்கான ஸ்கின் வந்து பார்த்திங்கனா கொடுத்து வச்சிருக்கான். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ எங்கடா மாப்பிள்ள இருக்கா இரா, ஃபஸ்ட்டு நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தலைவனை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷாட் எக்யூப் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. இருங்கடா டே தலைவன், எங்கடா தலைவன், இங்கே பாருங்கள் வேற மாதிரி இருக்குங்க. இப்போ ஸ்கின்னு நான் ஸ்கின்னு இது ஒர்த்தான ஒரு ஸ்கின்ற மாப்பிள்ள. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சோயின் லாபி கொடுக்குறோம். இருங்க, இதை அப்கிரேடும் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குது என்ன அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெவலையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டே இது ஃபஸ்ட்டு கொடுங்கடா டபுள் ஷாட்க்குண்ணா. இந்த எம்பிஃபைலாம் இத்து பண்ண எம்பிஃபை எதுக்கடா அங்கிட்டு கொடுக்குறீங்க. ரைட்டு ரைட், இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ செகண்ட் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது. ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா லுக் சேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை தேர்டுக்கு. ஃபோர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் கிடச்சி விடும். ஸோ ஃபிஃப்த் லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லுக் சேஞ்சு, அதுக்கப்புறம் கில் எஃபெக்ட்டு, அது ஃபயர் எஃபெக்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கில் எஃபெக்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா எபிலிட்டி, இது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் ரீலோடிங் ரேட் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுமா. ஓகேவா, ஸோ ரீலோட் பண்ணிங்க அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபயர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்கானுங்க. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்னு நினைக்கிறாங்க. வேறு மாதிரிங்க ஸ்கின்னு. ஓகேவா, வெறித்தனமான ஸ்கின்னு, விட்றாதீங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்கின்னை ஃப்ரீயாக எடுக்கணும் அப்படின்னா கீழே ஜஸ்ட் ஒரு ஆப் கொடுத்துருப்பேன், இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீயாக மணி அனுப்பிடுங்க. அந்த ஆப்லேருந்து டாப் அப் பண்ணி ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷாட் எடுத்து 6 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா, ஸ்ரைட்டு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, கீழே லிங்க் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ 7th லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எமோட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா 7th லெவலுக்கு கிடைக்குது. ஸோ 7 லெவல் பண்ணால் தான் வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 6 லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னா டபுள் டேமேஜ், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கிடச்சிது அப்படின்னா வெறித்தனமாக இருக்க போது. கண்டிப்பாக கேமுக்குள்ளே இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா செத்தானுங்க. இனிமேலாம் எவன்லாம் டபுள் ஷாட்டிங் எடுக்கிறானோ அவன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் டேமேஜ், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்லாம் மட்டும் மண்டை மண்டே அடிக்கலாம். ஓகேவா, ஸோ இருங்க. இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி லெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்டோருக்கு போய்க்கிறேன். ஓகேவா, ஸ்டோருக்கு போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கிறேன். ஸோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க. ஓகே, ஸோ ஸ்டோருக்கு போயிட்டு எங்கடா இருக்கு மாப்பிள்ளது, அந்த கிரெடிட்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். கிரெடிட்ஸில் ஆக்சசரிஸில் இருக்குது, டபுள் ஷாட்கனுக்கான அந்த எங்கே மாப்பிள்ள இருக்குது. அடடே எங்கடா இருக்குது டபுள் ஷாட்கனுக்கு, டபுள் ஷாட்கனுக்கு காணாங்க. ஐயோ, புதுசாக இந்த நியூவில் கொடுத்துருக்கானுங்களா, இங்கே ஒரு 10. இது என்னடா மாப்பிள்ள, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிஃபையரோட டோக்கனு. ஆக மொத்தம் டபுள் ஷாட்கன் டோக்கனே காணாமடா. டே என்னடா பண்ணி வச்சிங்க, ஐயோ ஐயோ, டபுள் ஷாட்கனுக்கு இங்கேயும் இல்லை. இந்த ஒரு பாக்ஸ் இத்து போன பாக்ஸ் இருக்குது, எம்பிஃபை பாக்ஸ் தான் கிடக்கு. ஸோ ரைட்டு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமஸ் பாக்ஸ் இருக்குது. என்னங்க என்னங்க இப்படி செஞ்சுட்டானுங்க, பாக்ஸே காணாமல். ஐயோ, எங்கேயாவது இருக்கா, என்னடா இது போச்சுங்க. ரைட்டுங்க, நம்மளை லெவலப் பண்ணக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கெரிநாகரம் பண்ணுற சதின்னு நினைக்கிறாங்க. இது இன்னும் டோக்கனே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோருக்கு வரல. ஸோ அந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1300 டைமண்ட்ஸில் 4 லெவல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இத்து போன கெரிநாகரன்னு ஆட் பண்ணாமல் இருக்காங்க. ஏங்க இருங்க, ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கன்னில் பார்ப்போம் டோக்கன் எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. டேரெக்டாக இங்கே தான் அப்கிரேட் பண்ண முடியுமா, வெளியில் எங்கேயும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கிடையாதவோ. ஒரு வேளை இருங்க, இங்கே டோக்கன் பாக்ஸ் கொடுத்து வச்சுருக்கான், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வருது. ஐயய்யா, என்னடா அப்படி பண்ணிவிட்டீங்க, என்னத்த சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஒன்று எனக்கு வருத்தம்ப்பா, எப்பா அடே அட பாவிகளா, இப்படி பண்ணிவிட்டானுங்க. டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டோக்கன் கொடுத்து வாங்குறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டானுங்க. ஸ்டோர்லேயே இல்லைங்க, இங்கே பாருங்கள் போச்சுங்க, வேறு லெவலுங்க. போங்க, கெரினாக்காரன் ஃபுல்லாக டைமண்ட்ஸை பிடுங்கி ஆவண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டோக்கன் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்காம போயிட்டான்டா. கடைசியிலே என்ன ஒப்பாரி வைக்க வச்சுட்டானுங்கடா. ஓகே ரைட்டு,
ஒன்றும் பண்ண முடியாது போல். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொட்டிய சாத்திரி இதோட கிளம்பிட வேண்டியதான்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? ஸோ கடைசியில் நம்மளே புலம்பு தள்ள வச்சிட்டானுங்க. ரைட்டு, டேரெக்டாக இங்கே வந்து பார்த்திங்கம்னா அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வெயிட் பண்ணி காத்திருந்து பார்க்கலாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரில் ஒரு வேளை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி அப்டேட் பண்ணானுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவலப் பண்ணி விட்றேன். இப்போதைக்கு நம்ம சிறு பொழப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரிப்பாக சிரித்து போச்சு. ஸோ ரைட்டு, பண்ணுங்கடா, நடத்துங்கடா, நடத்துங்கடா. கிருணாகாரனு காசு இல்லைன்ட்டு என்னென்னலாம் பண்ணுறானுங்க பாருங்கள். இவங்க பண்ணுற கூத்தே தாங்க முடியலைங்க அப்போங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும். ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் பார்ப்போம். ஸ்டோரில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்குகிறோம், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பொட்டியை சாத்திட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாருங்கள் என்கிட்ட ஒன் பஞ்ச் மேன் இருக்குடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன் பஞ்ச் யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன ஸ்கின் இருக்கோ அதை யூஸ் பண்ணிட்டு போங்க, லெவலப்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா? சரி, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ சதி பண்ணுறானுங்க, சதி வேலைங்க இது, சித்து வேலை காட்டுறாங்க. இருநகரை என்கிட்ட ஒன் பஞ்ச் மேன் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் இருக்குது, ரெண்டு இருக்குது. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வச்சு ஆடுவேன்டா. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் எப்போ ஸ்டோன் கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து லெவலப் பண்ணுவேன், இல்லை என்றால் நானும் லெவலப் பண்ண மாட்டேன், என்னோடய சப்ஸ்கிரைபரையும் லெவலப் பண்ண விடமாட்டேன். ஓகேவா? ஸோ ரைட்டு மாப்பிளா. ஓகே. ஸோ ரைட்டு, இது இந்த ஃபெடரல் நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுங்கள். யாரும் சொந்த காசை போட்டு தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த ஆப்பில் வந்து அப்படியே ஃப்ரீயாக டாப்அப் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டை ஃப்ரீயாக எடுத்தீங்க. யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ரெடீம் கோடு கொடுத்துருந்தேன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மறக்காம கீழே ஒரே கமெண்ட் போட்டு விடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கில்டு மேட்ச் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறது புரியுதுங்க, நேற்று ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ரைட்டு, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சில வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்குத்து. ஓகேவா? ஸோ ஒரு சில வேலைகள் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வீடியோ போட முடியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ரைட்டு, அடுத்த ஒரு செம்மையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஐடியெலாம் பேனாக போயிடும். மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. ஓகேவா? ஸோ நன்றி நண்பா. ஃப்ரீ ஃபயருக்கு நீங்கள் ஃப்ரீயாக டாப்அப் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வின்சோ கால்ட் ஆப்பை ட்ரை பண்ணுங்கள் நண்பா. கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்க ட்ரிக்கு, ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மூலமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாய் கிடைக்கும். ஸோ சைனப் போனஸா. ஸோ நம்ம லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வின்சோ கால்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாய் கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆப்பிலேருந்து உங்கள் நண்பர்களை ரெஃபர் பண்ணுற மூலமா பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து 100 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஒரு ரெஃபரலுக்கு 100 ரூபாய் கிடைக்கும், உடனே வந்து 100 ரூபாய் கிடச்சிடாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட ரெஃபரலை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க உங்கள் ஃப்ரெண்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவர் வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணின்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து 10 ரூபாய் கிடைக்கும்ல. ஸோ அந்த 10 ரூபாய் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேம் விளாட வைக்கணும். அவர் ஒரே ஒரு கேம்ஸ் விளாட வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ரூபாய் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-20 நண்பர்களை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா 100, 200, 300, 400 அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ன் பண்ணிட்டே போகலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 1196 ரூபாய் இது வரையும் லைஃப் டைம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ரல் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 196 ரூபாய் இப்போ இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து வித்ட்ரல் பண்ணி ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிப்ஸ் நண்பா. ஸோ மறக்காமல் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு 15% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டாப்அப்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ் வந்து இதில் கிடைக்கும். 80 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணிங்க அப்படின்னா 100+10 டைமண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவும் கிடைக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸும் கிடைக்குது. கண்டிப்பாக வந்து வின்சோகல் டாப்பை ட்ரை பண்ணுங்க நண்பா. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கேம்ஸ் தான், ரொம்ப கஷ்டமான கேம்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பபுள் ஷூட்டர், நீங்கள் ரெகுலராக விளாடுற கேம்ஸ் வந்து வின்சோகல் டாப்பில் விளாண்டிங்க அப்படின்னா காசு ஏர்ன் பண்ணலாம் நண்பா. ஸோ ஜஸ்ட் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ நீங்கள் 2 ரூபாய் மினிமம் கட்டி விளாட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் போனஸில் விளாட்ற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல்